வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ஷாங்ஸி லெஜெண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ் மூவியோட டே 26 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஷாங்ஸி த லெஜெண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ் மூவி பார்த்திங்கன்னா 26 நாள் டொமஸ்டிக்காக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் டாலர் ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மூவியோட டோட்டல் டொமஸ்டிக் கலெக்ஷன் இப்போ எவ்வளோ ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 198 மில்லியன் டாலர் ஆகியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட டோட்டல் இன்டர்நேஷனல் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 167 மில்லியன் டாலர். ஸோ இந்த மூவியோட டோட்டல் வேர்ல்ட் வைட் கலெக்ஷன் இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 365.5 மில்லியன் டாலர். ஸோ இந்த ஷாங்ச்சி அண்ட் தி லெஜெண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ் மூவி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் போட்டியாக மிகப்பெரிய ரெண்டு ஹாலிவுட் படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்டோட 25வது படமான நோ டைம் டு டை மூவி. டேனியல் கிராக் நடிக்கிற கடைசி ஜேம்ஸ் பாண்ட் மூவினால் பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெனம் 2 அந்த மூவி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காகவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்டோட நோ டைம் டு டை மூவியும் வெனம் 2 மூவியும் பார்த்தீங்கன்னா தான் அதிகமான வசூலை கொடுக்க வாய்ப்பு அதிகமாக காணப்படுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாங்ஸி மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அந்தளவுக்கு இருக்காது. அது மட்டுமே இல்லாமல் தியேட்டர் கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஷாங்ஸி மூவிக்கு குறைந்து போகுது. அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்டோட நோ டைம் டு டை மூவி மற்றும் வெனமோட செகண்ட் பார்ட் மூவியும் பார்த்தீங்கன்னா சைனாவிலும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு மூவிகளும் பார்த்தீங்கன்னா இதனால் வர காட்டியும் ஷாங்ஸி லெஜெண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ் படைத்த சாதனையை முறியடைக்கவும் அதிகமான வாய்ப்பை காணப்படுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ தாங்க. ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே போன வீடியோ உங்களுக்கு சந்திக்கப்படுறேன். உங்களிடம் வரேன். நன்றி, வணக்கம், பாய்.